வணக்கம். சற்று முன் வெளியிட முக்கிய தகவல். ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 2500 பொங்கல் பரிசு மற்றும் அனைத்து பொருட்களும் வாங்கப்படும் என தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி என்ன புதிய அறிவிப்பு பொங்கல் பரிசாக வழங்கப்படுறாங்க எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இதே போன்று தமிழக அரசு பற்றியும் பொங்கல் பரிசு பற்றியும் முக்கியமான விவரங்கள் ஒன்னுக்கு தேவையான நம்மளோட சேனல் அக்கீழ இருக்க ரெக்க பட்டனை சொல்றீங்க, பக்கத்துல பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போற வீடியோ உங்களுக்கு அவசரம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது தமிழக அரசு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரேஷன் கடைகளுக்கு தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது தமிழக அரசு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் வாங்கும் முன்பு கட்டாயம் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என தற்போது புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு சற்றே அதிகரித்து காணப்படுவதால் மீண்டும் கொரோனா அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ரேஷன் கடையில் பொருட்கள் விநியோகம் செய்யும் நபர்கள் மட்டுமல்லாமல் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கும் நபர்கள் அனைவரும் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி ரேஷன் அட்டைகளுக்கு ரூபாய் 2500 மற்றும் பொங்கல் பரிசாக 21 பொங்கல் பரிசு வழங்கப்படும் என தற்போது புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன்படி பல்வேறு தரப்பினர் கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டுள்ளனர். முந்தைய ஆண்டு பொங்கல் பரிசாக ரூபாய் 2500 மற்றும் கரும்பு ஒரு கடை கரும்பும் கூடவே 20 வகையான மளிகை பொருட்கள் தரப்பட்டன. இதன் காரணமாக இந்த ஆண்டு எதுவும் தரவில்லை என தற்போது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் 20 வகையான பொங்கல் பரிசாகவும் மற்றும் கரும்பு கடையும் நம்மளுக்கு தரப்போதாக இப்பொரிசில் ஒரு புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன்படி ரூபாய் 2500 முந்தைய ஆண்டு கொடுக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு 2500 இந்த ஆண்டும் தர வேண்டும் என தற்போது பல்வேறு தரப்பினர் கோரிக்கை ஒன்று வைத்துள்ளனர். இதன் காரணமாக பொங்கல் பரிசாக ரூபாய் 2500 தரலாமா இல்லை நம்மளுக்கு 20 வகையான மளிகை பொருட்கள் கொடுக்கலாமா எல்லாமே ஆலோசனை கொடுக்கலாம் பரவாயில்ல பேசப்பட்டிருக்காங்க. அதே போன்று இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா ரூபாய் 2500 அல்ல, இப்போ ரூபாய் 2500 மட்டுமே இல்லாமல் கூடவே நம்மளுக்கு 20 வகையான மளிகை பொருட்கள் தரப்போறதா இப்போ ரீசனாக அரசு வட்டாரங்களில் பரவாயில்ல பேசப்பட்டிருக்காங்க. அதே போன்று இதுக்கான அரசாணை தற்போது ரூபாய் 2500 பற்றி எந்த ஒரு விவரங்கள் தற்போது குறிப்பிடப்படவில்லை. அரசாணை மட்டும் தற்போது 20 வகையான மளிகை பொருட்களும் கரும்பும் கொடுக்க போகிறதா இப்பொரிசின அரசாணை வெளியிடப்பட்டாங்க. ஆனால் ரூபாய் 2500 தற்போது ஆலோசனை கூட்டங்களாக பரவாயில்ல பேசப்பட்டுங்க. அரசாணை வெளியிட்டதுக்கப்புறம் நம்மளோட சேனல் அடுத்த வழியில் பார்த்தா. நன்றி, வணக்கம்.